siivaபுராணம் <Sývaburánam>, பகுதிதிপাத்தி காக்கும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான அமுதே உடையானே வேற்று விகார விட உட்கிடப்ப ஆற்றேம் ஐயா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந் வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்கெம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் குத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அரியானை சொல்லிய திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வ சிவபுரத்தினுள்ளார் சிவனடி பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் எங்களை காப்பாற்றக்கூடியவரே காவலரே காண்பதற்கு அரியதாக உள்ள பேரொலியே ஏன் என்றால் பகவான் வந்து நின்றால் எல்லோராலும் பார்த்துவிட முடியாது அது காண்பறிய பேரொலியாய் இருக்குமாம் நம் முகத்தில் உள்ள கண்களால் நாம் அந்த ஒளியை காண முடியாதாம் அது பேரொலியாய் இருக்குமாம் அகத்தினால் அவரையே சரணடைந்தோம் என ஈஸ்வரனை அனுபவித்தால் மட்டுமே அந்த பேரொளியின் நடுவில் அவரை காண முடியுமாம் கண்களில் உணர முடியுமாம் வெள்ளமே அதாவது இன்பத்தை தரும் ஆற்றில் இன்ப வெல்லமாய் அமைபவரே அத்தா அதாவது தந்தையே மிக்க அதாவது உயர்ந்தவரே நின்ற தோற்றம் சுடருளியாய் அதாவது நிரந்தரமான சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் அதாவது மனதில் ஈஸ்வரன் மேல் இருக்கும் உணர்வை சொல்ல முடியாமல் இருப்பது மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அதாவது மாற்றம் கொண்ட இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்க இந்த உலகம் இதில் பலவிதமாக தோற்றம் தருபவரே அறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே அதாவது எல்லாவற்றிலும் இருப்பவர்தான் பரந்தாமன் பரம ஞானம் சிந்தனையில் உற்றான உண்ணார் அமுதே அதாவது பார்க்க பார்க்க அமுதாய் முழுதும் அனுபவித்தால் எங்கே தீர்ந்து போய்விடுமோ என்று நினைக்கும் அளவுக்கு பேரமுதாய் இருப்பவரே உடையாரே இறைவனை உடையார் என்று சொல்கிறோம் ஏன் என்றால் நினைத்ததை நினைத்த நொடியில் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த முறையில் நினைத்த இடத்தில் செய்யக்கூடியவர் இதை மனிதர்களால் செய்ய முடியுமா முடியவே முடியாது ஏனென்றால் நமக்கு நினைப்பு என்பதை தருவதே தானே இதை உடையவர் இறைவன் மட்டும்தான் அதனால்தான் வர் உடையார் வேற்று பின் உட்கிடப்ப அதாவது நம் தேகம் தசை மாற்றம் உடையது அதனில் உள்ள ஆன்மா சிறைக்குள்ள அந்த ஆன்மா விடுதலை பெற வேண்டும் என்று ஆற்றேன் என் ஐயா அரணே ஓ என்று இங்கு ஈஸ்வரனை அரண் அதாவது ஹரன் என்கிறோமே ஏன் என்றால் ஹரன் என்றால் யார் நீக்குகிறாரோ அவரே ஹரன் அப்படி ஹரனே என்று போற்றி புகழ்ந்து நின்னையே வேண்ட பொய்கெட்டு அதாவது இறைவனின் நாமங்களை சொல்லி இறைவனே நிரந்தரம் என்று உணருவது அப்படிப்பட்டவர்கள் மீட்டு இங்கு வந்து அதாவது மீண்டும் இங்கு வந்து பிறக்க மாட்டார்கள் கள்ளப்புல கிழம்பை கட்டளிக்க வல்ல லானே அதாவது அந்த ஆன்மாவுக்கு வீடு கட்ட வேண்டியதில்லை அதாவது இங்கே வீடு என்றால் வெளியே ஆன்மாவுக்கு வெளியே இருக்கும் சதை அது வேண்டியதில்லை அந்த சதையை தேகத்தை அழித்து விடுவாராம் ஹரன் அப்படி ஒரு விடுதலையை தருவாராம் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே அதாவது இங்கே நள்ளிரவு என்பது பிரளய காலம் அந்த பிரளய காலத்தில் ஆடிக்கொண்டே அடுத்த சிருஷ்டியை துவக்குகிறாராம் ஏன் அடுத்த சிருஷ்டி எதற்கு சிருஷ்டி வேண்டும் என்றால் ஜீவர்களான நாம் பரமரை சேரவே அது ஒன்னின் மில்லியன் சான்ஸ்ல தான் கிடைக்குமாம் தேகம் பெற்று பெற்று அந்த தேகத்தில் இருக்கும் மோகத்தை விட்டு விட்டு பரமனிடம் ஐக்கியமாக வேண்டுமாம் அதுதான் மோக்ஷம் அதுதான் அல்லற் அதை அறுக்கக்கூடியவர்தான் ஈஸ்வரன் ஆக இந்த ஜென்மத்தில் நல்லதை செய்து இறைவனை அனுபவித்து உணர்ந்து இந்த பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லி அனுபவித்தால் எங்கே செல்வோம் என்றால் செல்வர் சிவபருத்தின் உள்ளார் அதாவது கைலாயத்திற்கு உள்ளே செல்ல முடியுமாம் ஆகா இதை விட வேறு என்ன வேண்டும் ஈஸ்வரா இந்த பாட்டில் பொருளுணர்ந்து சொல்வர் என்று வருகிறதே அல்லவா அந்த பொருள் என்ன என்றால் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் அனுபவித்தோமே அதை சொல்கிறாரா என்றால் அது இல்லை அதற்கு டிக்ஷனரி போதுமே அப்ப எந்த பொருளை உணர வேண்டும் என்றால் நிர்குணமாக வடிவில்லாமல் இருக்கும் ஈஸ்வரன் நம் சிதாகாசம் என்ற நினைப்பில் புத்தியில் ஒளியாய் ஏற்க வேண்டும் ஈஸ்வரன் என்ற பொருளை உணர வேண்டும் எல்லாம் அவரே என்ற பொருளை உணர வேண்டும் அப்படி உணர்ந்து அவர் குஞ்சித பாதத்தை பற்றினால் அங்கே என்றும் இருக்கும் அருளைப் பெற்ற மாணிக்க வாசகரை போல் நாமும் அருள் பெறலாம் ஆஹா ஈஸ்வரா அந்த இடம் கிடைக்க தடையாக இருக்கும் எல்லாவற்றையும் நீக்குவாயாக ஹரணே తిరుచిత్రంబలం శివపురాణం ముట్రిట్ శుభమస్తు